இந்த காலத்தில் சில நடிகர்களை காதல் மன்னன், சாக்லேட் பாய், வசீகர பேச்சால் மயக்கும் நடிகர் என்று நிறைய பேரை நாம் சொன்னாலும் இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர்தான் ஜெமினி கணேசன். அதிரடி சண்டை காட்சிகள், த்ரில்லர் இதற்கெல்லாம் இடமே கொடுக்காமல் காதல் மட்டுமே மையமாக வைத்து நடித்ததால் இவருடைய படங்களுக்கு சாம்பார் என்று பெயர் வைத்திருக்கின்றனர். இவர் முதலில் அலமேலு என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். பிறகு த மிஸ் மாலினி என்ற படத்தில் அறிமுகமான தெலுங்கு நடிகையான புஷ்பவள்ளியை ரகசியமாக திருமணம் செய்து கொண்டு இரண்டு பிள்ளைகளை பெற்ற பின் பிரிந்து விட்டார்கள். நடிக்க வாய்ப்பு கேட்டு வரும் புது முகங்களை நேர்காணல் செய்யும் பணியில் ஜெமினி இருந்தார். அப்பொழுது ஆந்திராவில் இருந்து நடிக்க வாய்ப்பு தேடி 12 வயதில் சென்னைக்கு வந்தார் சாவித்ரி. இவரது வயது காரணமாக வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆனால் ஜெமினி கணேசன் மட்டும் இவருடைய 12 வயது போட்டோவை ஜெமினி ஸ்டுடியோ ஆல்பத்தில் ஒட்டி வைத்து அதில் ரொம்ப சூட்டியான பெண், வருங்காலத்தில் பெரிய நடிகையாக வருவார் என்று எழுதி வைத்திருக்கிறார். பிறகு இவர்கள் இருவரும் மிஸ்ஸியம்மா என்ற படத்தில் சேர்ந்து நடித்ததன் மூலம் இவர்களுக்குள் காதல் மலர்ந்து ரகசியமாக மோதிரம் மாற்றிக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். நீண்ட காலமாக இவர்கள் திருமணம் ரகசியமாகவே இருந்தபோது லக் சோப் விளம்பரம் ஒன்றில் நடிக்க சாவித்ரி கையெழுத்து போட்ட போது சாவித்ரி கணேஷ் என்று போட்ட பிறகு இவர்களின் குட்டு வழியானது. அடுத்ததாக இவர்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கிறது. இவர்களின் பிரிவுக்கு காரணமாக இருந்தது சாவித்ரியின் பிடிவாதம் தான். அதாவது ஜெமினியின் பேச்சை கேட்காத சாவித்ரி பெரும்பாலான சொத்துக்களை இழந்தார். பிறகு இவருடைய 79 வயதில் இவரிடம் செக்ரட்டரியாக வேலை பார்த்த ஜூலி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இதை பற்றி கேட்டபோது 82 வயதில் நெல்சன் மண்டேலோ செய்யும் பொழுது அவரை விட 3 வயது இளையவரான நான் ஏன் திருமணம் செய்யக்கூடாது என்று அசால்ட்டாக பதில் அளித்திருக்கிறார். மேலும் தனது சொந்த வாழ்க்கையில் 1000 பெண்களையாவது நான் பார்த்திருப்பேன் என்று வெளிப்படையாக சொன்னவர். பிறகு இவருடைய அற்புதமான நடிப்புக்காக பத்மஸ்ரீ, கலை மாமணி போன்ற பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார்.